25 to 30 feet. அம்மா இங்க வந்து இருக்க முடியல போறாங்க. ஃபுட் ரெடி ஆல்ரெடி. அம்மாடி எவ்ளோ காலையில இருந்து ஜாலியா இருந்ததுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறது கேரளால ஆலப்புழால போட் ஹவுஸ்ல இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து ஆக்சுவலி என்னோட அம்மாவோட ஊரே ஆலப்புழா தான், பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் போட் ஹவுஸ் வந்திருக்கேன். அண்ட் இங்கே ஒரு சூப்பரான லக்ஸுரியஸான ஒரு போட்ல இருக்கும் வித் அவர் ஹோல் ஃபேமிலி. அங்கே 13-14 பேர் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து வேற லெவல் ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் ஆல்ரெடி. ஸோ இன்னைக்கு வந்து ஆலப்புழா போட் ஹவுஸ்ல எங்களோட நைட் எப்படி இருக்குன்னு பார்க்க போறீங்க. அண்ட் நீங்கள் என்னெல்லாம் பண்றோம், எல்லா ஆர்ப்பாட்டம் டான்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ என்னோட கம்ப்ளீட் ஃபேமிலியே உங்களுக்கு நான் இன்ட்ரோ கூட பண்ணி தரேன். ஸோ லெட்ஸ் சீ. அண்ட் யா, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடலாம். இப்ப நம்ம எங்க இருக்கோம் சொல்லுகொண்டு ஆலப்புழா. இப்போ இருக்கிற இடம், ஐ மீன் இது கடல், பீச், ஆறும் பீச்சும் கலக்கிற ஒரு இடம். ஓ பீச், நீ நீ சி. சோ இது ஒரு லேக்னு சொல்றாங்க. சரியா, இதோட ஆழம் எவ்வளவு தூரமா இருக்கும் சும்மா கெஸ் பண்ணுங்களேன். 900 feet, 1000 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 feet,
மணிச்சல் தெரியலனா சாக வேண்டியதான். அபவ் 200 நீ எடுக்கணும்னு ஆசைப்படுற மார்க்கா இருக்கலாம், பட் வந்து அது கிடையாது. இது டே மார்னிங் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து நல்லா ஜாலியாக நைட்லாம் ஃபன் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டு மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டான் ஆயிட்டு பயங்கர டான் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து நாங்கள் அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் மார்க்கெட்ல இறக்கிருக்காங்க. போயிட்டு நம்ம ஓ மார்க்கெட் ஜஸ்ட் அ மார்க்கெட் ஸோ லெட்ஸ் கோ அண்ட் சி. வந்துட்டு அம்மா இங்கே வந்து இருக்க முடியல, போகிறாங்க, ரொம்ப வேகுது, கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போகிறேன் நீயும், ஏன்னா இது இந்த கேப் பார்க்கறது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆமாம், எனக்கே பயமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக எனக்கு பயம் கிடையாது. நான் தூக்கிட்டு வரேன்னு சொன்னேன், நீ தான் வேணாம். எனக்கு பயமே கிடையாது. அப்போ எனக்கு சீனி தான் பயம். அந்த பயம் இருக்கட்டும். நாங்க நண்டு வாங்கிட்டு சம ஸ்பீடா ஓடுதுரே. ஏய் இங்க பாரு, உன்னை வந்து பீட்டால உள்ள போட்டுருவோம். என்ன பார்த்தா எப்படி இருக்குது, அழகாரமா இருக்குதா? சமயம் ஐயோ பாவல்ல, அப்ப நீ கழிக்கண்டா. அது
அப்பலாம் சொல்ல கூட போட்ட நிப்பாட்டுறாங்க. பழக்க தோஷத்துல பண்றல்ல இன்னொரு விஷயம் திருடிக்கிறா. இவள பாருங்க, நான் என்ன போட்டு எனக்கு அழகா இருக்குன்னு தெரிஞ்சாலும் அதை வந்து தூக்கிடுவான். அது உனக்கு அழகா இல்ல, அழகா தான் இருக்கு. ஒரு பெருமையா பாஸ் இவட்டிருக்கேன். பிறவி பைத்தியம். ஃபுட்டு ரெடி ஆடடி அம்மாடி எவ்வளோ. சாப்பாடு காய்கறிகள் இது என்னன்னு தெரியலையே, ஏதோ குருமா மாதிரி இருக்கு. அப்புறம் அவியல் சாம்பார் சிக்கன் எனக்கு அதாவது எல்லாருக்கும் வச்சுட்டு இந்த ஜெண்டாவா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முக்கியமான ஒரு ஆளுக்கு நம்ம வைக்க வேண்டியிருக்கு. இது ஸ்டார்டிங் பாயிண்ட். கிழக்கறியோ மேற்கறியோ அங்கே போய் என்னடா டிராயிங் கிளாஸ்ல பண்ண வேண்டியது. 2 seconds later ரெடியா பாக்க. பாக்க ரெடியாமா? என்னடா மூஞ்சி இது? நான் சின்னதாராமா வச்சேன். இருக்கிறது நீ தான் கொண்ட அழகு. நான் பார்த்து செய்வேன். Oh no! Love is so good. This is the only one that I accept.
இல்ல நான் பாக்கவே வேணாம். என்ன கொடூரமா இருக்கு. கிளம்புறோம். எல்லா தொடக்கத்துக்கும் ஒரு முடிவு இருக்கணும்ல. கண்டிப்பா எல்லா முடிவுக்கும் ஒரு தொடக்கம் இருக்கும். ஆமா, பாசிட்டிவ் வேல அப்படியே சொல்லலாம். என்ன பண்ணோம், சம ஸ்பீடா போகுது. ஆமா, இவளுங்க நீ தூங்க கூடாது, அக்கோ தூங்க கூடாது, நான் வந்து எழுப்பிடுவேன் அப்படின்னு. இல்ல எழுப்புனீங்கம்மா, அத நான் சொல்லலம்மா. எழுப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க தூங்குனீங்களே 4 மணி நேரம். அது வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணோம். இப்போ இங்க வந்து போறது நினைச்சாலே கொஞ்சம் மன கவலையா இருக்கு. இருந்தாலும் நாங்க என்ன காரி கூப்பிடுறீங்களே. ஓ அழுவுறியா, சாரி ஸ்வேதா, சாரி ஸ்வேதா. சோ லெட்ஸ் கோ. காலையில இருந்து ஜாலியா இருந்ததுக்கு இப்ப நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். சித்திக்கு வந்து பயங்கர செஸ்ட் பெயின், ஸோ அதுக்காக வந்திருக்கோம். பார்த்துட்டு என்னன்னு பார்த்துட்டு கூட்டு போறோம். சுத்தமா முடியலையா? என்னமா ஹாஸ்பிட்டலா இல்ல என்ன? இந்த மாதிரி ஒரு பார்க்கிங் வாழ்நாளில் பார்த்தது இல்லைடா. நடு காட்டுக்குள்ள பார்க்கிங் பயங்கரமா இருக்கு. பேய் படத்துக்கு வர மாதிரியே இருக்கு. நான் உள்ள போகும்போது காருக்குள்ள பேய் பின்னாடி உட்காந்துருக்கும். அப்போ அது என்ன வந்து கொன்னு கழியும். அதுதானடா ஸ்டோரி லைன். பாய் பாய்